ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஏல்பி ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு டாக்டர் உமா வெங்கட் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் தரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக என் குருவிற்கும் எங்களோட பொதுடை மூர்த்தி சாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் மேம் என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்துக்காக உங்ககிட்ட பையனுடைய ஜாதகமும் பொண்ணோட ஜாதகமும் வந்து கொடுத்துருப்பாங்க பொருத்தம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து முதல்தாரம் திருமணம் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஒரு ஜாதகம் எந்த காலகட்டத்தில் வருது அது அப்படிங்கிறது அவங்களோட நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறத ஏல்பியில் தெல்லு தெளிவாக காட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்களோட வயது பிளஸ் அவங்களோட நட்சத்திர புள்ளி ரெண்டுமே குறிகாட்டும் இப்போ ஒருத்தவங்களை இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தங்க திருமணத்துக்கு கேட்க வர்றாங்க அப்படின்னா அந்த திருமணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு இல்லைன்னா அந்த பெண்ணிற்கு அந்த கிரக நிலைக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் நாற்பத்தி இருபத்தி எட்டு முடிஞ்சு அந்த ஜாதகம் ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களோட நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து இது ஆல்ரெடி நிச்சயமாகி நிறுத்தப்பட்ட ஒரு ஜாதகமா அந்த திருமணத்தை வந்து நின்றுட்டுங்களா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்போம் இல்லை நார்மல் ஜாதகம் அப்படின்னா அவங்களோட ஜாதகம் நமக்கு குறிகாட்டியாகவே இருக்கும் இது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அல்லது திருமணத்துக்கு முதல் தார திருமணத்துக்கு அதான் வந்திருக்காங்களா ஆல்ரெடி திருமணமாகி நின்னதா இரண்டாம் தார திருமணத்திற்கு இந்த பெண்ணின் ஜாதகமும் இந்த பையனோட ஜாதகமும் கேட்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு ஏஎல்பியில் ரொம்ப தெல்ல தெளிவாக அவர்களோட நட்சத்திர புள்ளிகள் அவர்

ஃபோனில் கான் அவங்க அம்மாட்டே சொல்லியிருக்கோம் இந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுது ஜாதகத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் கரெக்டாக பார்க்கும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்ளமாக இருக்கும் அந்த வயசு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிறு தவறுதல்கள் நடக்கிறதுக்கும் சின்ன ஒரு ஆசை தானே மனம் தானே ஐசோலேஷன் மைண்ட் அவங்களுக்கு இருக்கும் அப்போ அதை அவங்களுக்கு குறிகாட்டும் அப்போ நம்ம சொல்லுவோம் உங்கள் பொண்ணோட ஃபோனை நீங்கள் கவனிங்க அவங்கள்ட்ட யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத கவனிங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை அந்த பொண்ணு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே வேறொரு பையன் கூட பேசின்னு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்ணோட வயசு பதினாலு அப்ப அவங்களோட ஜாதகம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும் கவனமாக இருக்க சொல்லணும் அப்படிங்கறது நம்ம அம்மாட்ட சொல்ல முடியாது அல்லவா அப்போ மறைமுகமா சொல்லுவோம் நீங்க பாத்துக்கோங்க உங்களோட பொண்ணோட கிரகநிலை சரியா இல்ல இந்த காலகட்டத்துல கோச்சார கிரகங்களும் அதுக்கு மாதிரி தான் இருக்குது சோ கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கறத சொல்றோம் இது எல்லா குழந்தைகளுக்கும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பெற்றோர்கள் பார்த்துட்டு தன்னோட பெண்ணோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது தவறு சில ஜாதகங்கள் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதை அவங்க வந்து எப்படி இருக்குது அதற்கு தீர்க்கக்கூடிய முறைகளை மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே வலியுறுத்தி கூப்பிட்றேன் ஏன்னா எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான் கரெக்டு நம்ம வளர்ப்பது எல்லாமே இதுதான் கிரகங்கள் செய்கிற தவறுகளுக்கும் கிரகங்கள் செய்கிற இதுக்கும் அந்த குழந்தைகள் எந்தவித பொறுப்பும் இல்லை அப்படிங்கறத என்னோட ஒரு அறிவுறுத்தல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கடந்துதான் வந்தாகணும் அப்படின்னு கண்டிப்பாக கடந்து தான் வந்தாகணும் அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க அவங்க அம்மாட்ட நான் பார்த்த ஜாதகங்களில் அந்த அம்மாட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம் ஆமாம் அப்படி தான் இருக்கிறாங்க மாற்றங்கள் வரி செய்யணும் இந்த பொண்ணை வந்து மாற்றி தான் ஆகணும் அவங்க பாட்டி வீட்டில் கொண்டு விட போகிறேன் அப்படின்ட்டு அப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தை படிப்பிற்காக வெளியில இருந்து படிக்கணுங்கிற ஒரு தன்மையும் ஆக்டிவேஷன் ஆகுது ஸோ அவர்கள் தான் அதை குறிக்காட்டுறாங்க செய்யுங்க அவங்க ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம் அந்த அம்மாவும் செஞ்சுருக்காங்க ஓகே மேம் சோ இந்த விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு முதல் திருமணம் வந்து அவ்வளவு நல்லா இருந்திருக்காது அவங்க பிரிஞ்சு இருந்திருப்பாங்க இந்த ரெண்டாவது திருமணத்துக்கான யோகம் அதெல்லாம் வந்து நம்ம ஜாதகம் ரீதியா வந்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா அந்த மாதிரியான ஒரு கிரகங்கள்லாம் பார்க்க பாக்க கண்டிப்பாக ஏன்னா முதல் திருமணம் பண்ணும் அவங்க ஜாதகத்துல இருக்கும் இரண்டாம் தர திருமணத்திற்கு யோகம் இருக்குது நாங்க அதை சாபம்னு சொல்ல மாட்டோம் யோகம் தான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவோம் சில பெற்றோர்களுக்கு அது புரியாது ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது இந்த மாதிரி திருமண முறைகள் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ரூல் இருக்குது ஆனா இவர்கள் பண்ணாம டைரக்டா ஃபஸ்ட் மேரேஜ்னு பண்ணிருவாங்க அங்க அவங்க குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க பெண்ணோட கே அவங்களோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு பார்த்த மாட்டாங்க ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் பெண் கோபக்காரரா பையன் வந்து ஒத்து போவானா இல்லைன்னா பெண் அடங்கி நடக்குமா பையன் கோபக்காரரா இது ரெண்டு ஒத்து போகிற தன்மை அப்படிங்கிறது இருக்கும் திருமண பொருத்தங்கள் பார்க்குறாங்க அப்படியும் பார்த்து தடைப்பட்ட திருமணங்கள் தான் நிறைய அப்படி பார்த்துன்னு இருக்கும்போது நமக்கு தெரியும் செகண்ட் மேரேஜ் அமைப்பு இருக்குதுன்னு சரி முதல் திருமணம் முடிவடைந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க ரெண்டாம் திருமணம் மாட்டி இவங்களுக்கு நல்லா இருக்குமான்னு முதல் தடவையே நாங்கள் இதைத்தானே சொன்னோம் அட்வைஸாக இந்த மாதிரி திருமணம் பண்ணிங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு சொல்யூஷன் இருக்குது அக்ஷய லக்ன பத்ததி முறையில் அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க என் பிள்ளைக்கே அந்த மாதிரி கிடையாது என் மகளுக்கு அந்த மாதிரி கிடையாது நாங்கள் இந்த மாதிரி தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு அப்போ இரண்டாம் தரம் திரும்ப பண்ணும்போது நாங்கள் சொல்லிடுவோம் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி அமைப்புள்ள பெண்ணாக தான் இருக்கணும் இவங்க இந்த மாதிரி தான் வாழ்வாங்க அதற்கு இவங்களோட ஜாதகம் ஒத்து போகிறது அப்படிங்கற மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து அதை புரிஞ்சு நடந்துட்டு இருக்காங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல வந்து அக்ஷய லக்ன பத்ததி அல்ஃபா ஃபவுண்டேஷன் வந்து திருமண சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தினாங்க அதுல வந்தது ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா முழு நூறு ஜாதகங்களை எழுபத்தஞ்சு ஜாதகம் இரண்டாம் திருமண யோகம் தான் இருந்தது அவங்களோட வயசுன்னு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும்

நிகழ்வுல பார்த்த ஜாதகங்கள் எல்லாமே இரண்டாம் தர அமைப்புள்ள ஜாதகங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நான் மேம் இப்போ வந்து ஒருத்தவங்க ஜாதகர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்க அவங்க ஜாதக ரீதியா வந்து முதல் கல்யாணத்துக்காக தான் வந்து பொருத்தம் பார்க்க வந்திருப்பாங்க உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருமா இது வந்து கண்டிப்பா தரமும் நடக்கும் சொல்லிட்டு கண்டிப்பா இப்போ ஆறாம் அதிபதி நம்ம நம்ம ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் கரெக்டுங்களா ஏழாம் பாவகம் அப்படிங்கறது அவங்களோட சொல்லுவோம் அப்ப ஆறாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ சம்பந்தப்பட்டாங்க இல்லைன்னா கலத்திரஸ்தானாதிபதி ஆறுலயோ எட்டுலயோ சம்பந்தப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இரண்டாம் தர அமைப்பு இருக்குது அப்படிங்கறது நமக்கு குறிகாட்டும் அப்ப நீங்க முதல் தரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சரியான பொருத்தம் பார்த்துதான் பண்றீங்க போது அதையும் பிரியுது கரெக்ட் எல்லாருமே அக்ஷய லக்ன பாததி பார்த்து பண்ற பண்றாங்களா இல்ல அவங்க ஜோதிடர்களை பார்த்து பண்றாங்க முறையான திருமணம்ங்கிறது பண்ணாங்க யாருமே அக்ஷய லக்ன பாததி பார்த்தல தற்போது வயதுக்கு அந்த ஏழாம் ஸ்தானம்ங்கிறது எப்படி இருக்குன்னு யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அது இந்த எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதான் உண்மை நீங்கள் எல்லாருமே அக்ஷயலக்ன பத்தி பார்க்கணும்னு சொல்லலை ஆனால் திருமண பொருத்தத்துக்கு எத்தனை காலம் இவங்க ரெண்டு பேரும் நீடிப்பாங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த விளக்கம் தேவைன்னா அருகில் உள்ள அக்ஷயலக்ன பத்தி கேளுங்க இந்த திருமணம் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு செய்யலாமா இவர்கள் வரக்கூடிய இந்த பெண்ணிற்கோ இந்த பையனுக்கோ வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறது எந்த மாதிரி தகுதியுடையவராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அந்த மாதிரி திருமணம் ஆய்வு இருந்ததுன்னா நீங்க சொல்கிற மாதிரி இரண்டாம் தரத்தில் திருமணத்திற்கு வாய்ப்பே கிடையாது நாங்க அப்படி சொல்லி நீங்க அப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆனா ஜாதகத்துல இரண்டாம் திருமணம் யோகம் இருக்குது அப்படிங்கும்போது போது அதற்கு தான் நாங்க சொல்யூஷன் அப்படிங்கறதே சொல்றோம் அத நீங்க உங்களோட ஜாதகத்தை பாக்குறவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் நாங்க சொல்லியிருக்கோம் அவர்கள் இத கேட்கும்போது அவங்க புரிஞ்சுட்டு

ஃபாரின்ல வேலைக்கு போற செட்டில் ஆகுறவங்க இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ளூர்லயும் ஒரு ஆள் வெளியூர்லயும் தான் இருக்காங்க இது பிரிந்திருக்கக்கூடியதான் சில காலங்கள் கரெக்டுங்களா அப்ப இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கறது பண்ணலாம் இன்னும் சில விதிமுறைகள் அவங்களுக்காக இருக்குது ஓகே மேம் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் யோகமே இருக்காது இப்ப வந்தீங்கன்னா இப்ப வந்து இப்போ லவ்வுமே உங்களுக்கு செட் ஆகாது இன்னொன்னு அவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து எந்த இதுலயுமே உங்களுக்கு செட்டே ஆகாத மாதிரி இருக்கும் இந்த எந்த கிரக அமைப்புனால இப்படி ஆகும் அதாவது வாழ்க்கை துணை செட் ஆகுறது அப்படிங்கிறத விட அவங்களோட மனோபாவம் அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக இருக்காது சில லக்ன புள்ளிகள் போகும்போது தான் எடுக்கிற முடிவுகள் நிலையானதாக இருக்காது அப்போ இவங்களை திருமணத்திற்குண்டான காலம் இவங்களுக்கு வந்தாலுமே அந்த பெண்ணிற்கு அந்த பையனுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது இருக்காது இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வரும்போது அந்த பிரிவு அதாவது அந்த குடும்பத்தாருக்கு ஒத்து வராத ஒரு தன்மைங்க இருக்கும் இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க என் பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் நான் பார்ப்பேன் அது வந்து சரிப்பட்டு வராது இந்த பொண்ணு சரியாகாதுன்னு குடும்பத்தார்களால் விளக்கப்பட்ட திருமணங்கள் நிறையன்னு சொல்லலாம் சில வீடுகளில் என் பொண்ணு கொஞ்சம் கோவக்காரி அதுக்கு இந்த பையன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படிங்கிற மறுபடியும் அந்த திருமணத்தை மாற்றி வைக்கக்கூடிய அப்போ இங்கே ஜாதகனும் அங்கே ஜாதகியும் ஒத்துக்கொள்ளணும் அதை மீறி அந்த வீட்டில் இந்த ஆண் குடும்பத்திலையும் பெண் குடும்பத்திலையும் ஒத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விதிவில நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் பார்த்து சேர்த்து வச்சு திருமணம் நடக்கிறது ஒரு மிகப்பெரிய செயல் அப்படிங்கிறது தான் சொல்றேன் ஆனா இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது நாம் பார்க்கும் முறைகள் நாம் பார்க்கும் விதங்கள் தான் கொஞ்சோண்டு கண்ணோட்டத்தை மாத்தணும்னா நடக்கும் தான் உண்மை ஓகே திருமணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லுங்க போயிடலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க இது எல்லா எல்லா ஒத்து வருமா இல்லை இந்த ஜாதகாரம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா முதல்ல ஆஹ் தொழில்னு சொன்னீங்க உங்களுக்கு தொழில்னு சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் கரெக்டுங்களா அவர் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது எந்த இடத்துல இருந்தா தொழில் அழுத்தம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் வருமானம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி சனி பகவான் எங்க இருந்தா தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது இதுல முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா சனி ராகுவுக்கு தான் தொழில் செய்யறவங்களை சனி ராகு லக்னத்திற்கோ பத்தாம் இடத்துக்கோ சம்மந்தப்படக்கூடவே கூடாது அப்படிங்கறது பத்தாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டதுன்னா அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய தொழிலாகவே இருக்கும் சொல்லிக்கலாம் ஏன்னா இவங்க ஒரு தொழிலில் இருக்க மாட்டாங்க மாத்தி மாத்தி தொழில் செய்யணும் அப்படிங்கிற அக்ஷய லக்னம் செல்லக்கூடிய அந்த பத்து வருட காலங்கள் அவர்களுக்கு தொழில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா தொழில் பண்ணுறவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க எனக்கு தொழில லாஸ் ஆயிடுச்சுன்னு யார் சொல்றீங்களோ உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களோட ஜாதக அமைப்பில் குரு பகவான் நல்ல அமைப்பில் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி சனியும் சந்திரனும் வந்து உங்களுக்கு நல்ல தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருப்பாங்க தான் தொழில் பண்ணி மாட்டிப்பாங்கன்னு சொல்லலாம் தொழில் பண்ணி விரயம் பண்ணக்கூடியவது இவர்களே அதுவும் இந்த கோச்சார கிரகங்கள் ராகு கேது வந்துச்சுன்னா இன்னைக்கே அந்த செயலை செய்யணும் நடத்தியே முடிக்கணுங்கிற ஒரு இதுல ஏன்னா அவங்களுக்கு விரயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பெரும் பணம் விரயம்னு ஒன்று இருக்கும் அதைத்தான் அவங்களோட ஜாதகம் குறிகாட்டும் கரெக்டாக இவங்க அதை போய் சொல்லுவாங்க நீங்க சொல்லி நிறுத்தி கூட அவங்க கேட்க மாட்டாங்க தான் ஒண்ணு எங்கிட்ட வந்தாலும் சரி வேற ஒரு ஜாதகர்கள்ட்ட ஜோதிடர்கிட்ட போனாலுமே சரி அவங்களுக்கு அந்த விரயம் ஏற்படும் அப்படின்னா அதை மாற்ற முடியாது அதுக்கு பதிலாக நாங்கள் ஒன்று சொல்லுவோம் மாற்று முறைகளை கையாளுங்க ஏதாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தொழிலுக்கு போடுற பணத்தை நீங்க வந்து எதாட்டி வீடு கட்டுங்க அது உங்களுக்கு லாபமா இருக்கும் ஏது உங்களுக்கு பைசாவை வந்து எங்கேயாட்டு கொடுக்கணும் உங்களுக்கு அதை வந்து வீட்டில் கொண்டு போடுங்க ஏன்னா மனைவி பேரில் கொண்டு கொடுங்க அப்படிங்கறத சொல்லுவோம் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர்கள் அப்படி தப்பிச்சவங்க இருக்கிறாங்க சிலர் வந்து மொத்தமா மாட்டின்னு தொழிலை இழந்து வருமானத்தை இழந்து நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்து இந்த ட்ரேடிங்கில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாஸ் ஆகுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஜாதக ரீதியாக யாருமே வந்து ட்ரேடிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்க்குறது கிடையாது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லாபம் அது ஆக்சுவலி லாபம் வருமா வராதாங்கிறதே ஒரு பெரிய question மார்க் தான் அப்படி இருக்கும்போது சில பேத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லாபமாக இருக்கும் அதுல இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நஷ்டம் மட்டும்தான் இருக்கும் இதற்கு என்ன காரணம் நான் முந்தாணித்து ஒரு ஜாதகம் பார்த்தேன் கன்னியா லக்னம் போயின்னு இருக்கு புள்ளி ஹஸ்த நட்சத்திரம் போயின்னு இருக்கு அவங்களுக்கு வேளாம் பாதம் உங்கள்கிட்ட கேட்டேன் ட்ரேடிங் இதாட்டி பண்ணிங்களா அப்படின்னு ஆமாம் மேடம் அப்படின்னாங்க பண்ணி ஒரு ஏழு வருஷம் ஆச்சுங்களா அப்படின்னு ஆமா தான் பணம் மொச்சமும் போச்சா மொத்தமாக போச்சு அப்படின்னாங்க அப்போ யார் ட்ரேட் பண்ணலாம் யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாது கரெக்டுங்களா அவங்களோட ஜாதகம் வந்து நமக்கு குறிகாட்டும் இது இவர்கள் மற்றமே கிடையாது கன்னியா லக்னத்தில் சொந்த தொழில் ஆகாதுன்னு சொல்லிட்டோம் ட்ரேடிங் கூடவே கூடாது அதுவும் சில ஜாதங்களுக்கு ஒன்று ரெண்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் ஏன்னா அங்கே அமர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து அந்த யோகத்தை தரும் சிலருக்கு அதை அவயோகமாக மாறும் அவங்க பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இழப்பு அப்படிங்கிறது இருக்குது அதை இழந்தே தீர்வார்கள் கிரிப்டோ கரன்சி கேட்டீங்க கரெக்டுங்களா இதுக்கு என்ன அப்படின்னா சில கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி அவங்க பண்ணலாம் ஆனால் அதிகமான தவறானதாக எடுத்து செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மட்டும்தான் செய்யணும் அது அவங்களோட லக்னம் அவங்களோட ஜாதகம் அனுசரிச்சு எந்த கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கு அதை அமர்ந்துதான் அவங்களை கிரிப்டோ கரன்சி தொடலாமா தொடக்கூடாதா இவங்களுக்கு அது கை கொடுக்குமா கூடாதா அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்ல முடியும் ஓகே மேம் திருமணத்தை பத்தின விஷயங்களா இருக்கட்டும் இல்ல வந்து தொழில் ரீதியா யார் கிரிப்டோ கரன்சி பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க மேம் உங்களோட தெளிவான விளக்கத்தை சொல்லுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி